தஞ்சாவூர் பெரியார் படிப்பகத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் தமிழக அரசின் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை அரசியல் அறிக்கையாக அல்லாமல் அரசு ரீதியான அறிக்கையாக வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதாக பாராட்டினார். மேலும் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் கலைஞருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் எனவும், ஆதலால் அவரது கல்லறையை அரசே பராமரிக்க வேண்டும் எனவும் கி வீரமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறப்பான வகையில் ஒரு நிதிநிலை வெள்ளை அறிக்கையை சிறப்பாக தயாரித்து கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கை எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறது என்று சொன்னாலும், இது அடுத்தபடியாக வரக்கூடிய பட்ஜெட் என்ற வரவு செலவு திட்டத்துக்கு இது ரொம்ப முன்னோடி. ரெண்டு செய்திகள் இதில் வரவேற்க வேண்டியது, பாராட்ட வேண்டியது. என்னவென்று சொன்னால், அமைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு வெளிப்படையான வெளிப்படைத்தன்மையை ரகசியம் காக்காமல், அதாவது எதையும் உள்ளார்ந்த வகையிலே செய்வது, வெளியிலே ஒன்று சொல்வது என்பது மாதிரி இல்லாமல், வெளிப்படையாக எதையும் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து வைக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற அந்த வெளிப்படைத்தன்மைக்கு வெளிப்படையாக சொல்லியிருப்பது ஒன்று. இரண்டாவது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டுமானால் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த அளவில் இதில் ரொம்ப தெளிவாக இந்த அறிக்கையில் 122 பக்கம் கொடுத்துருக்கிற 119 பக்கம் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக செய்திகள் எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிறது.